அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 என அடுத்தடுத்த தேர்வுகளை தெளிவான முறையில் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த தேர்வுகளை நம்ம சரியா தான் கையாளுறோமா, அணுகுமுறை சரியா, நம்ம போற பாதை கரெக்டா அப்படிங்கறத பொறுத்தே நம்மளோட சக்சஸ் ரேட் அமையும். இப்போ நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாங்க, ஆனா அதுல கொஞ்சம் பேர் மட்டும் கிளியர் பண்றாங்க. அந்த கொஞ்சம் பேர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டான கைடன்ஸ் இருக்கிறவங்களும் டைமை கரெக்டா மேனேஜ் பண்றவங்க மட்டும்தான். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 என அனைத்து தேர்வுகளுக்கும் நம்ம இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு கிளாஸ் நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்குது. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் எழுதும் மாணவர்கள் செய்யும் தவறுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப் 1 நோட்டிபிகேஷன் வந்தா அதுக்கு படிக்கிறாங்க, குரூப் 2 நோட்டிபிகேஷன் வந்தா குரூப் 2 படிக்கிறாங்க. அந்தந்த தேர்வுகள் வரும்போது படிக்கிறவங்க எடுக்கிறது முயற்சி, ஆனா ஒரு கோர்வையா படிச்சுட்டு இருக்கிறவங்க எடுக்கிறது விடாமுயற்சி. முயற்சி செய்பவர்களை விட விடாமுயற்சி செய்பவர்களின் வெற்றி எண்ணிக்கையே அதிகமா இருக்கு. இப்போ நீங்க முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதை தொடர்ச்சியா பண்ணுங்க, உங்க விடாமுயற்சி வெற்றிக்கு வழிவகுக்கும். குரூப் 1, 2, 4 இந்த மூணுக்கும் என்ன வித்தியாசம், என்ன ஒற்றுமை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடத்தும் இந்த தேர்வுகளுக்கு சிலபஸ் வேற வேறையா இருந்தாலும் காமனா ஸ்டேட் போர்ட் புக் வச்சுதான் எல்லாரும் படிக்க போறாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புத்தகம் படிச்சாலே உங்களால கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி நடத்துற எந்த தேர்வா இருந்தாலும் கிளியர் பண்ண முடியும். இதற்கு நீங்க போடுற டைம், எஃபர்ட் ரெண்டுமே சேம் தான். அல்டிமேட்டா எல்லாமே கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் இருக்க போகுது. ஆனா இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெஸ்ட் சீரீஸ். சோ பிரிலிம்ஸ் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க குவெஸ்டின் சால்வ் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட சக்சஸ் ரேட் அமையும். அதே போல எந்த ஸ்டாண்டர்ட்ல குவெஸ்டின் எழுதுறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போ குரூப் 1 அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு எந்த ஸ்டாண்டர்ட்ல கேள்வி கேட்கறாங்களோ அதே ஸ்டாண்டர்ட்ல இம்பல்ஸ்ல குவெஸ்டின் எடுத்து தரப்படும். அதே போல குரூப் 2, குரூப் 4 ஸ்டாண்டர்ட்லயும் குவெஸ்டின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்லயே நம்ம குவெஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போது டிஎன்பிஎஸ்சி தேர்வும் நமக்கு எளிமையாகவும் இருக்கும், நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆகிறது நிச்சயமாகவும் இருக்கும். அதே போல மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ். ஸோ மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ்ல என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டென்ட், ப்ராக்டிஸ், டைம் மேனேஜ்மெண்ட், இந்த மூணும் நீங்க சரிவர செஞ்சுட்டாலே உங்களுடைய வெற்றி சாத்திய கூறுகள் அதிகமா இருக்குது. இந்த மூணோட என்ன எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கைடன்ஸ். ஸோ இந்த கைடன்ஸ் நம்ம இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸும் கிளியர் பண்ண ஆஃபீஸர்ஸும் கொடுக்குறாங்க. கைடன்ஸ் வச்சு உங்களால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். உங்களோட ஸ்ட்ராட்டஜி கரெக்டா, நீங்க எந்த குவெஸ்டின் எல்லாம் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றீங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு எந்த இடத்துல நீங்க திருத்திக்கிட்டா உங்களோட வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படிங்கறதும் எடுத்து சொல்லுவாங்க. இப்படி உங்களுக்கு சொல்லி தரும் போது நீங்க ஆஃபீஸர்ஸ் ஆகிறது உறுதி. ஸோ இம்பல்ஸ்ல நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலபஸ். சிலபஸ் 3 முதல் 4 மாதங்களுக்குள் முடித்து தரப்படும். இது போக காம்ப்ரிஹென்சிவ் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ் பொறுத்தே உங்களுடைய வெற்றி வாய்ப்பு கணிக்கப்படும். அடுத்து 1-to-1 மென்டர்ஷிப். ஸோ நீங்க கரெக்டான பாதையில தான் போறீங்களா, உங்களோட ப்ராக்ரஸை செக் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் உங்களுக்குன்னு ஒரு தனி மென்டர் அலோகேட் பண்ணிடுவோம். இதெல்லாம் நீங்க 1 time ஃபீஸ் பே பண்ணாலே கிளியர் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்டிடியூட்ல ஸ்டடி ஹால் அண்ட் செப்பரேட் ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்கிறனால தமிழ்நாடுல இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்தும் நம்ம கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ வை யூ வெயிட், ஜாயின் ஆர் டீம் டு அச்சீவ் யுவர் ட்ரீம். தேங்க்யூ.